ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம June 29th, 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கோவிட் டைமில் நம்ம எல்லாருக்குமே எஜுகேஷன் வந்து ஆன்லைனில் தான் போயிட்டுருக்குது இல்லையா. ஸோ அதுக்குள்ளே நிறையா நெட்ஒர்க் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது புவர் பீப்புள் அப்படின்னு வரும்போது. ஸோ அவங்களுக்கு எஜுகேஷனுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வந்து மறுக்கப்படுது. ஸோ அதுக்காக ஒரு டீச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ட்ரீ டாப் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து இந்த போ நெட்ஒர்க் கனெக்டிவிட்டியை சரிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அந்த ஆர்டிக்கல் வந்து மிஸ்டர் சதீஷா இவங்கள பற்றின ஒரு ஆர்டிக்கல். ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோவிட் பற்றி பார்க்கலாம். ஸோ கோவிட் வைரஸ்னால எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் ரூம்ஸ், ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தால் கூட ரூரல் ஏரியாஸில் ப்ளஸ் ட்ரைபல் ஏரியாஸில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் இவங்களுக்குலாம் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எஜுகேஷன் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுடைய கல்விக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. இன்னொன்று, சில பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தேவையான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது, ஃபோன் இருக்காது, நெட்ஒர்க் இருக்காது. இந்த மாதிரி கூட என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க கண்டினியூவாக லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் போகும் இல்லையா. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேஜரான இஷ்யூ என்னென்னா சிக்னல். ஓகேவா. ஸோ அந்த சிக்னல் வந்து கரெக்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக, கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இல்லாமல் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த சதீஷா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கனெக்டடாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய 2 மாதத்தை செலவு பண்ணி ஒரு 20 அடி ஃபீட்டில் ஒரு மேங்கோ ட்ரீயில் ஒரு ரூம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அது என்ன அப்படின்னா, அதிலிருந்து கிடைக்கும்போது வீக்கான சிக்னல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வந்து வீக் சிக்னல் ப்ராப்ளமை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. இது போக இவர் டீச்சிங் ப்ராசஸ்க்காக சில எக்யூப்மெண்ட்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாராம், அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாராம். ஓகேவா. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம கேஸ் ஸ்டடீஸில் வந்து எழுதலாம். ஓகேவா. ஏன்னா இப்போ டிஜிட்டல் டிவைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை டச்சிலே வச்சுக்கணும் லேர்னிங்லே அப்படின்னா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுறது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த கோவிடில் கூட இவங்க வந்து டயர்லெஸ்ஸாக தென் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க, இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி வேர்ஸ்ட் டைம்ஸில் கூட குட் டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்டிக்கல் பார்த்தினது. ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னியில் வந்து ஒன்று டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அது வந்து இந்த அக்னி பி மிசைல் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அக்னி அப்படின்னு வரும்போது இதில் நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்னி கிளாஸ் ஆஃப் மிசைல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு 5 டைப் இருக்குது. ஓகேவா. 1, 2, 3, 4, 5 தென் அக்னி பி அப்படின்னு லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த அக்னி அப்படிங்கும்போது இதை டிஆர்டிஓ தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து மீடியம்லேருந்து இன்டர் கான்டினென்டல் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். ஓகேவா. ஸோ கண்டம் ஈட்டு கண்டம் தவிர பேலிஸ்டிக் மிசைல், இது வந்து மீடியம் டு இன்டர் கான்டினென்டல் லெவல் அப்படின்றாங்க. ஓகேவா. இது வந்து நம்ம ரோட்லேருந்தும் லான்ச் பண்ணலாம், ரயில் மொபைல்லேருந்தும் நம்ம என்ன பண்ணலான்னா லான்ச் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இப்படி மூமெண்ட்டில் இருக்கும்போது நம்ம வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்றாங்க. இது வந்து மோஸ்ட்லி சாலிட் ப்ரொப்பலண்ட் அப்படின்றாங்க. ஓகேவா. ஏன்னா எந்த ஒரு இதுனாலுமே அதுக்கு வந்து ப்ரொப்பலண்ட்டு தேவைப்படும். ஸோ அதுக்கு ப்ரொப்பலண்ட் வந்து சாலிட் அப்படின்றாங்க. இந்த 1 to 5 இருக்குது இல்லையா அக்னி, ஸோ இது வந்து IGMDP அதாவது இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ அந்த 5 இந்த IGMDP-உடைய ப்ராடக்ட். ஆனால் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா அக்னி பி, இது வந்து இதோடைய ப்ராடக்ட் கிடையாது. ஓகேவா. இந்த இதுக்கு கீழே இது வராது. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பில் நம்மளுக்கு அக்னி பி அப்படிங்கிறது இந்த IGMDP-உடைய ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஐடி அந்த IGMDP இங்கே வந்து இந்த அக்னி 5 முடிச்சிருப்பாங்க. ஓகேவா. ஏன்னா வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, அதனால அந்த ப்ராஜெக்ட் அதோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து நம்மளுடைய பாதுகாப்புக்காக அப்புறமேட்டு நம்ம கண்ட்ரியுடைய செக்யூரிட்டி ரெக்யூப்மெண்ட்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து எதுக்காகனா சைனா பாகிஸ்தான் இந்த 2 சைட்லேருந்து தான் நம்மளுக்கு அதிகமான நியூக்ளியர் த்ரெட்ஸ் அப்புறமேட்டு சண்டைகள் அதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அதுலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக இந்த அக்னி சீரீஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே. ஸோ அக்னி 1 அப்படிங்கிறது வந்து மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல், இதோட ரேஞ்ச் வந்து 700 to 800 meters. இப்போ பார்த்தீங்கன்னா அக்னி 1 கம்பேர் பண்ணும்போது 2 அட்வான்ஸ்டாக இருக்கும், 2 கம்பேர் பண்ணும்போது 3 அட்வான்ஸ்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் வந்து இதில் 12 tons இருக்கும், லென்த் வந்து 15 meters இருக்கும். ஓகேவா. அதே அக்னி 2 பார்த்துட்டிங்கன்னா சர்ஃபேஸ் நியூக்ளியர் கேபபிள் மிஷன். ஓகேவா. ஸோ இது பார்த்துக்கணும். அப்புறம் இது வந்து இன்டர் கான்டினென்டல் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். ஓகேவா. ஸோ இது வந்து அக்னி 2 வந்து IRBM-ஓடது. இதோட கேபபிள் பார்த்துட்டிங்கன்னா 2000 ரேஞ்சிலேருந்து 2500 வரைக்கும் இருக்கும். இதோட லென்த் வந்து 20 meters, டயமீட்டர் வந்து 1 meter, வெயிட் வந்து 18 tons. இங்கே வந்து வெயிட் 12 tons பார்த்தோமா, இங்கே வந்து 18 tons. ஓகேவா. இப்போ அக்னி 1 பார்த்துட்டிங்கன்னா இதனாலேயும் நியூக்ளியர் வார்ஹெட் வந்து கேபபிள் பண்ண முடியும். ஸ்பீட் வந்து 2.5 km/s. ஓகேவா. அப்புறம் இதில் வந்து கன்வென்ஷனல் பேலோட், அந்த பேலோட் இருக்குது இல்லையா, அது வந்து 1000 கிலோ வரைக்கும் இதனால் கேரி பண்ண முடியும். ஓகேவா.
அப்புறமா இதில் ஆப்ரேஷனல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட இந்தியன் ஆர்மியில் இதை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்டில். ஓகேவா, இது வந்து அக்னி 1. அக்னி 2 பார்த்துட்டிங்கன்னா அதில் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து சாலிட் ப்ரொப்பலண்ட், இன்னொன்றும் சாலிட் ப்ரொப்பலண்ட் தான். ஓகேவா, ஸோ ரெண்டு இதுலையுமே என்னென்னா சாலிட் தான் யூஸ் பண்ணுறாங்க, லிக்யூட் ப்ரொப்பலண்ட் யூஸ் பண்ணல. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா, தென் அக்னி 3 and 4 பற்றி பார்க்கலாம். அக்னி 3 அப்படிங்கிறது ஐஆர்பிஎம் தான், அதாவது இந்த இருக்குது இல்லை, இன்டர் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். ஓகேவா, அக்னி 2லேயே இன்டர் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அக்னி 3 ஐஆர்பிஎம்மோட தான், இதுலேயும் பவர்ஃபுல்லான சாலிட் ப்ரொப்பலண்ட் தான் ரெண்டு ஸ்டேஜ்லேயுமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இதோட வார்ஹெட் வந்து 1.5 tons அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து சர்க்குலர் எரர் ப்ராபபிள் லைவ் வந்து இருக்குதாமா. ஓகேவா, இது என்னென்னா இப்போ ஒரு டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா, இது வரைக்கும் இருக்கிற வேர்ல்டுலேயே ரொம்ப டெட்லியஸ்டான ஸ்ட்ராட்டஜிக் பேலிஸ்டிக் மிசைல் வந்து இந்த அக்னி 3 தான். ஓகேவா, ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஓவர் அக்யூரஸியாக இருக்கும், கரெக்ட் அக்யூரஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதான் வந்து அக்னி 3. தென் அக்னி 4 பார்த்துட்டிங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து 3500 to 4000 km. இயர்லியாக இது என்ன சொல்கிறாங்க, அக்னி 2 ப்ரைம்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த நேம் மாற்றிருப்பாங்க அக்னி 4 அப்படின்னு. ஓகேவா, ஸோ இதனால் எவ்வளோ தூரத்துக்கு வார்ஹெட் கேரி பண்ண முடியும்னா 1 ton வரைக்கும் கேரி பண்ண முடியும். இதிலேயே ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. ஓகேவா, இதோட லென்த் வந்து 20 meters. அப்புறமா இதோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 tons இதால் வந்து இது பண்ண முடியுன்றாங்க. ஓகே, ஸோ அது வந்து அக்னி 4 பற்றின விஷயம். அக்னி 5 அப்படிங்கிறது வந்து இன்டர் காண்டினென்டல் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைல். ஸோ அப்போ அக்னி சீரிஸ் ஃபுல்லாமே சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் தான். ஓகேவா, சர்ஃபேஸ் டு ஏர் அப்படி கிடையவே கிடையாது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். ஓகேவா, இதெல்லாம் வந்து இன்டர் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல், பட் ஃபஸ்ட்டு இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ங்கிறது அக்னி 5 தான். ஓகேவா, அப்புறமா இதோடைய ரேஞ்ச் வந்து 5000 km தாண்டியும் டார்கெட்டை கரெக்டாக வந்து அடிக்கும். அதுக்கப்புறமேட்டு இது வந்து லாங் ரேஞ்ச் நியூக்ளியர் கேபிள் பேலிஸ்டிக் மிசைல். அப்போ இது வந்து நியூக்ளியர் கேபிள் தான். இதோட லென்த் 17.5 meters, வெயிட் வந்து 50 tons. ஓகேவா, இதில் வந்து 3 ப்ரொப்பல்ஷன் ஸ்டேஜ் இருக்குது. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த 4 சீரீஸுமே 2 ஸ்டேஜ் தான், இதில் வந்து 3 ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொப்பல்ஷன் ஸ்டேஜ் இருக்குது. ஓகேவா, அப்புறம் இதோடைய வார் ஹெட் வெயிட் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து 1 ton விட அதிகமாக இது தாங்கும் அப்படின்றாங்க. இதில் வந்து கேனிஸ்டர் லான்ச் மிசைல் சிஸ்டம் இருக்குது, இல்லைனா கேனிஸ்டரேஷன் ஆஃப் மிசைல் அப்படின்றாங்க. இந்த கேனிஸ்டரேஷன் ஆஃப் மிசைல் அப்படின்னா என்னென்னா, இந்த வார் ஹெட்லாம் இருக்குது இல்லையா, அந்த நியூக்ளியர் வார் ஹெட், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி டெலிவரி வெஹிக்கிளில் வச்சு சீல் பண்ணி வச்சுருவாங்க ஸ்டோரேஜ்க்காக. ஓகேவா, அந்த இருக்குல்ல இப்படி சீல் பண்ணி வச்சுருவாங்க, சீல் பண்ணி வச்சு அதை வந்து ஸ்டோரேஜுக்கு கொடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகலாம் அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ இதோடைய என்ன இதனால் பெனிஃபிட் இந்த கேனிஸ்டரேஷனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போனாலும் நம்மளுக்கு மிசைல் வந்து ரொம்ப ரெடினஸ் இருக்கும். அதில் இப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு டக்குன்னு வருதுன்னா நம்ம அப்போ போய் நம்ம இதை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம வார்க்கு போகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளால் குறிப்பிட்ட கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே நம்மளால் லான்ச் பண்ண முடியும். ஓகேவா, ஜஸ்ட் அ ஃபியூ மினிட்ஸ்லேயே நம்மளால் இந்த ரெடியாக இருக்கிற மிசைலை லான்ச் பண்ணிட முடியும். அதனால தான் வந்து இதை கேனிஸ்டரேஷனுங்கிறாங்க. இது அக்னி 5 வந்து கேனிஸ்டரேஷன் சேர்ந்த ஒரு விஷயம். ஓகேவா, அப்புறம் இதில் வந்து ஆப்ரேஷனல் ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இருக்குது எல்லா ஃபோர்ஸஸ்க்கும் நடுவில். ஓகேவா, ஆர்மி அந்த மாதிரி எல்லாத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்து மிசைல் லாங்கிவிட்டி அதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஓகேவா, அதாவது சாலிட் ஃபியூல் இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அக்னி 4 எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அக்னி 5 வந்து நல்லா கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. ஓகேவா, இந்த அக்னி 5 இந்த 5 இதையும் வந்து இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் ரெடி பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம். இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோடைய ப்ராஜெக்ட், 1983 இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் இருக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா, இது யார் ரெண்டு பேர் இதை டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, DRDOவும் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியும் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸ் போர் சம்மந்தமான கருவிகள் வந்து நம்ம உருவாக்கணும், அது வேரியஸ் கேட்டகரிஸில் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய இது. அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டாக்டிக்கல் கைடட் மிசைல்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஸ்ட்ராட்டஜிக் கீழே வர எக்ஸாம்பிள் வந்து அக்னி 1 to 5 எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிக் மிசைல். இது போக பிருத்வி. ஓகேவா, ஸோ பிருத்வியும் ஸ்ட்ராட்டஜிக் மிசைல். தென் டாக்டிக்கல் மிசைல் அப்படிங்கிறது வந்து ஆகாஷ், த்ரிசூல், நாக் இதெல்லாம் வந்து என்னென்னா டாக்டிக்கல் மிசைல். ஓகேவா, ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா, இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இதோட அப்ஜெக்டிவ்ஸை, அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா 2008 டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் லைவில் கிடையாது. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தென் அக்னி பி மிசைல்ஸ் பார்த்தோம்ல, அது வந்து இப்போது ரீசெண்டாக டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபயர் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அக்னி கிளாஸ் மிசைல்ஸ் இருக்கும்ல, ஸோ அதோடைய நியூ ஜென்ரேஷன் அட்வான்ஸ்டான வேரியன்ட் அப்படின்றாங்க. இது வந்து அக்னி 1 மிசைலோடைய அட்வான்ஸ்டு வேர்ஷன் அப்படின்றாங்க. இது யார் வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க, DRDO பண்ணியிருப்பாங்க. இது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ், ஓகே, அந்த கேப்பபிலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய
சண்டை வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து நியூக்ளியர் கேபிள் பேலிஸ்டிக் மிசைல்றாங்க. தென் இதில் வந்து கேனிஸ்டரைஸ்டு மிசைல், அதாவது எப்போவுமே நியூக்ளியர் வாரைடை வந்து ரெடிலி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்போன்றாங்க. ரேஞ்ச் வந்து 1000 to 2000 கிலோமீட்டர் பெர் செகண்ட் இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், ஓகேவா? அப்புறம் இதால் 1000 கிலோகிராம் பேலோட் வந்து தாங்கிக்க முடியும், இல்லைனா நியூக்ளியர் வாரைட் வந்து 1000 கேஜ் வரைக்கும் இருக்கலான்றாங்க. தென் இது வந்து 2-stage மிசைல், ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, ஓகே? அதுக்கப்புறமா இது வந்து ராக்கெட் மோட்டார்ஸ் வந்து இதில் இருக்குது காம்போசிட் ஆனது, ஓகே? அப்புறமா இதில் கைடட் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அந்த கைடட் சிஸ்டம்ஸ்க்கு வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஆக்சுவேட்டர்ஸ் இருக்குது கைடன்ஸுக்காக அப்படின்றாங்க. அப்புறமா இதுவும் வந்து சாலிட் ஃபியூவல் வெப்பன் சிஸ்டம் தான், ஓகேவா? இதில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏன்னா இது பிருத்வி அக்னி 1 அப்படிங்கிறது வந்து அப்போ வந்து சாலிட் தானே யூஸ் பண்ணாங்க, ஸோ சாலிட் தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோட், ரயில், மொபைல் லான்ச்சர் அதில் இருந்தாலும் நம்மளால் ஃபயர் பண்ணி லான்ச் பண்ண முடியுன்றாங்க. அப்புறமா இதில் வந்து ஒவ்வொரு வேலையும் வந்து கம்ப்ளீட் டெக்னாலஜி அப்கிரேடேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது அக்னி 1 எடுத்து பார்க்கும்போது அதில் எதுலலாம் நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியுமோ எல்லா விஷயத்துலையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பேராமீட்டர்ஸ், மேனோவரிங், அக்யூரசி எல்லாமே அக்னி 1 கம்பேர் பண்ணும்போது இது வந்து டாப் நாச்சாக இருக்கும் அப்படின்றாங்க. இது போக இதோட மிசைலோட வெயிட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட ப்ரீவியஸ் வேரியன்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை விட லெஸ்ஸாக இருக்குதுன்றாங்க, ஓகேவா? ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா நியூ டெக்னாலஜிஸ் வந்து இன்டகிரேட் பண்ணினதுனால வெயிட்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க, ஓகேவா? ஸோ இதான் வந்து இதை பற்றின ஒரு விஷயம், ஓகே? தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் அதோடைய பாலிசி டார்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஹெச்ஐவி அப்படிங்கிறது என்னென்னா ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், ஓகேவா? இது வந்து பாடியில் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அது சம்மந்தப்பட்ட அதை நம்ம சரியாக பார்க்காம விட்டுட்டோம் ஹெச்ஐவியை அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு எய்ட்ஸ் வரும், ஓகேவா? ஸோ அப்போ ஹெச்ஐவி வேறு எய்ட்ஸ் வேறு. ஹெச்ஐவி அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுறது. அது எப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடுறோமோ அப்போ அது எய்ட்ஸாக மாறிடும், ஓகே? ஸோ எய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளே வந்து நிறையா டிசீஸ் வரும், அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓகேவா? சாதாரண ஒரு எய்ட்ஸ் கண்டிஷன். இப்போ வந்து இந்த ஹெச்ஐவி இருக்குது இல்லையா, ஏன் அதுக்கு எல்லோரும் ரொம்ப பயப்படுவாங்கன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு க்யூரேட்டிவ் மெஷருமே இல்லை. ஆனால் நம்மளால் அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ கண்ட்ரோலபிளாக வச்சுக்க முடியும், ஏன்னா சில மெடிக்கல் கேர் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் கேர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த டிசீஸை நம்ம கண்ட்ரோலபிளாக வச்சுக்கலாம். ஆனால் ஒன்ஸ் வந்து அது லைஃப்பில் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம லைஃப் டைம் வரைக்கும் அதோட கூட தான் வாழணும். அதனாலேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு மெடிசனுமே இல்லை. அதனால தான் இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனை அன்னோட்டஸ்டாக விட்டுட்டோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு எய்ட்ஸ் வரும். இந்த பேண்டமிக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லோரும் கோவிடையே பார்க்க ஆரம்பிச்சதுனால இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம கவனம் செலுத்துறது இல்லை அப்படின்றாங்க, ஓகேவா? இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி நல்லா இதில் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயுமே ஹெச்ஐவி எய்ட்ஸை நம்ம எப்படி வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க நல்லாவே ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. 1990s பார்த்துட்டிங்கன்னா இவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் கேம்பெயின்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? இப்போ வந்து எய்ட்ஸ்னால் என்ன, ஸோ அதோட இன்ஃபெக்ஷன் எப்படி பரவுது, அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ஆன்டிநேட்டல் ப்ரோட்டோகால்ஸ், அதாவது எய்ட்ஸுங்கிறது அம்மா கிட்டே வந்து குழந்தைங்களுக்கு பரவும் இல்லையா, ஸோ வந்து அதை வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரிக்டாக அதுக்கான மெஷர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம், ப்ளஸ் பிளட் பேங்க் அப்படிங்கும்போது ஸோ அதுலேயும் வந்து எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ நிறையா எக்ஸலண்ட்டான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, நிறையா ஃபாலோ அப் ஆக்ஷன்ஸ் பிளான்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இன்டென்சிவாக இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகிருக்குன்னா நம்ம 2013 வரைக்கும் எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் டிக்ளைன் வந்திருக்கும், ஓகேவா? ஸோ எய்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்திருக்காது, கொஞ்சம் அதில் டிக்ளைனாக இருக்கும். பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்டோட கேர்லெஸ் அப்ரோச்னால இந்த எய்ட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப போராயிடுச்சு, நம்மளுடைய கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும்ல, ஸோ ப்ரோக்ராமும் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்றாங்க, ஓகேவா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி என்னென்னா ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி அப்படிங்கிறது வந்து 90% பீப்புளுக்கு நம்ம கொடுக்கணும் 2020 அப்படின்னு இருப்பாங்க. இந்த ஆன்டி ரெட்ரோ வைரல் தெரப்பி அப்படிங்கிறது யார் வந்து எய்த்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற ஒரு தெரப்பி, ஓகேவா? இப்போ இந்த தெரப்பி வந்து நம்ம எல்லாருக்கும் 2020 ஒரு 90% கொடுக்கணும்னு இருப்பாங்க. ஆனால் இந்தியாவை பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் 5 இயர்ஸ் நம்மளுக்கு டைம் வேணும்னு இருக்காங்க, ஏன்னா கோவிட் அந்த டைமில் நம்ம வந்து எய்த்ஸ் பற்றி பார்க்காம விட்டதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் 5 வருஷம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமா நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017 என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா நம்ம யூஎனோடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் ஒன்று வந்து எய்ட்ஸ் அப்படிங்கிறத 2030 ஒழிக்கணும் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம போராடுவோம், நம்ம வந்து நம்மளுடைய ஃபுல் இது கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம், சரியா? ஸோ அந்த மாதிரி இந்த 2017 பாலிசியில் நம்ம கொண்டு வந்திருப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் நம்ம இன்னும் அச்சீவே பண்ணல, ஓகேவா? ஸோ அதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறமா ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனோட டயக்னோசிஸ் ரேட்டும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. 2010 வந்து நம்ம வந்து 60% டயக்னைஸ் பண்ணியிருப்போம், ஆனால் 2019 23% தான் டயக்னைஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த டிசீஸில் என்னென்னா ஃபஸ்ட்டு டயக்னைஸ் பண்ணி எய்ட்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும், அப்போ தான் அதுக்கு நம்ம வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் இல்லையா. ஸோ டயக்னோசிஸே இங்கே வந்து இல்லை அப்படின்றாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 9 இயர்ஸில் 2010 2019 வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மார்ட்டாலிட்டி ரேட் வந்து டபுள் ஆகிருக்குது. இந்த எய்ட்ஸால் இறக்குறவங்களோட எண்ணிக்கை வந்து 2 மடங்காக இருக்குது. நிறையா
நியூ கேசஸ் வந்து 5 times அதிகமாக வந்திருக்குது லாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறமா நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்களுடைய ரிப்போர்ட் ஒன்று, ஓகேவா, ஆனுவலி ஹெச்ஐவி எஸ்டிமேட் ரிப்போர்ட் அப்படின்னு வெளியிடுவாங்க. அதில் 2019 ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஹெச்ஐவி ரிலேட்டட் டெத் அப்படிங்கிறது 58,000 இருக்குது. அது வந்து 69,000 மேலே நியூவான ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, நிறையா வல்னரபிள் கம்யூனிட்டிஸ்க்கு நம்ம இது பற்றின எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு தவறிட்டோம், அதுக்கான நம்ம கம்பெயின் பண்ணுவோம்ல, ஸோ அந்த கம்பெயின்லாம் நம்ம விட்டதுனால அவங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா, வல்னரபிள் கம்யூனிட்டிஸ்லாம் அதை பற்றின அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு சஜஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், தென் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும், பப்ளிக் சப்போர்ட் கொடுக்கணும், நிறைய ஆக்டிவிசம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் ஹெச்ஐவி இஷ்யூ அப்படிங்கிறத பற்றி நம்ம நல்லா டிபேட் பண்ணணும், சரியா? ஸோ அதை பற்றி நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். மொத்தத்தில் என்னென்னா, மல்டி செக்டோரல் வைஸாக மல்டி ப்ரொலாங்டு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து சயின்ஸ் ட்ரைவன் ரெஸ்பான்சஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? நம்ம வந்து டேட்டாங்கிறது குட் குவாலிட்டியில் கொடுக்கணும், ரிசர்ச்சஸ் ஃபைண்டிங்ஸ் அதெல்லாம் வந்து அப்புறமே அதுலேருந்து ஒரு பெரிய கைட்லைன் க்ரியேட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும், சயின்டிஃபிக் ரிலேட்டடாக அப்ரோச் பண்ணணுன்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம நியூ ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து மெத்தடில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறம் ஸ்ட்ராங்கான சர்வேலன்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம ஒன்று கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நேஷனலைஸ்டு எய்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று வந்து எய்ட்ஸ்க்காக கொண்டு வரணும் அப்படின்றாங்க. இது என்னென்னா, ஃபஸ்ட்டெல்லாம் இது வந்து யாருக்கெல்லாம் எய்ட்ஸ் இருக்குதோ ஸோ அதை இயர்லியராகவே டிடெக்ட் பண்ணிடும். ஓகேவா? ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் நம்ம ஒழுங்காக பண்ணுறதில்ல அப்படின்றாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம், இந்த நேஷனலைஸ்டு எய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ராமை இப்போ மறுபடியும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறமா இன்டெகிரேட்டட் கவுன்சிலிங், தென் டெஸ்டிங் சென்டர்ஸ் இதெல்லாம் வந்து வைக்கணும். ஏன்னா அந்த டிசீஸ் இயர்லியாகவே கண்டுபிடிக்கிறதுக்காகன்றாங்க. கவர்மெண்ட் வந்து இந்த கவுன்சிலிங் அண்ட் டெஸ்டிங் சென்டர்ஸ் இருக்கிறாங்களா, ஸோ அவங்கள வந்து ரீ எனர்ஜி பண்ணணும், அவங்களுக்கான இன்சென்டிவ்ஸ்லாம் மறுபடியும் கொடுக்கணும், அந்த அப்புறம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கரெக்டான வழியில் கொடுக்கணும், அப்புறமேட்டு அந்த இண்டிவிஜுவல் இருக்கிறாங்களா பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட டிக்னிட்டி பாதிக்காத விதத்தில் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெட் சி பற்றி கொடுத்துருக்காங்க. ரெட் சி அப்புறம் அதோட பார்டரிங், மெடிட்டரேனியன் சி அதோட பார்டரிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சி இருக்குது அப்படின்னா, ஸோ அது வந்து எது கூடலாம் பார்டர் ஷேர் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ரெட் சி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து சவுத் ஈஸ்ட் வேர்டாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. ஓகேவா? இங்கே சுயஸ் கேனலிருந்து பாபெல் மேண்டப் ஸ்ட்ரெயிட் இது வரைக்கும் என்ன ஆகியிருக்குது அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. ஓகேவா? அதோட நார்த் எண்டில் தான் கல்ஃப் ஆஃப் சுயஸ் இருக்குதுன்றாங்க. அப்புறமேட்டு இங்கே பார்த்துட்டிங்கன்னா கல்ஃப் ஆஃப் ஆக்வாபா இருக்குதுன்றாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இப்போ இதுதான் சுயஸ் ரெட் சி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ அதில் இங்கே இங்கே ரெண்டு சைடு இருக்கும். ஓகேவா? இது வந்து கல்ஃப் ஆஃப் சுயஸ் அப்படின்றாங்க, நார்த் வெஸ்ட்டில். நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது இல்லையா, ஸோ நார்த் ஈஸ்ட்டில் வந்து கல்ஃப் ஆஃப் ஆக்வாபா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஜோர்டான் கிட்டே இருக்கும், ஜோர்டானுடைய சவுத் மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதோடைய இந்த சைடில், ஓகேவா, வெஸ்ட் சைடில் வந்து ஈஜிப்ட், அப்புறமா சூடான், எரிட்ரியா இந்த மாதிரிலாம் இருக்குது அதோடய வெஸ்ட் சைடில் அப்படின்றாங்க. அப்புறமேட்டு இதோடைய ஈஸ்ட் சைடில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சவுதியும் அப்புறமா ஏமெனும் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? நம்ம 2 days முன்னாடி கூட இதை பற்றி பார்த்துருப்போம். ஓகே? அதுக்கப்புறமா இந்த ரெட் சி அப்படிங்கிறது மெடிட்டரேனியன் சி கூட எது வழியாக கனெக்ட் ஆகுது அப்படின்னா சுயஸ் கேனல் வழியாக கனெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது பார்த்தா நம்மளுக்கு தெரியும், இது வந்து மெடிட்டரேனியன் சி. ஓகேவா? ஸோ இந்த சுயஸ் கேனல் வழியாக இங்கே தான் ரெட் சி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெட் சி வந்து சுயஸ் கேனல் வழியாக இந்த மெடிட்டரேனியன் சியில் கனெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேவா? இது பார்த்துட்டிங்கன்னா ரெட் சி வேர்ல்டுலே, ஓகேவா, ஒன் ஆஃப் தி ஹெவிலி ட்ராவல்டு வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரெட் சி அப்படிங்கிறது வந்து நம்ம எப்போ தெரியும் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த சி வந்து ரெட் கலரில் இருக்காது, எப்போமாச்சும் ஓகேவா ஆல்கே வந்து அதிகமாகிடுச்சு, ஆல்கேயோட பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த டைமில் என்ன ஆகும்னா இந்த சி வந்து ரெட் கலரில் தெரியும். ஓகேவா? இந்த இதோட என்ன பேர், ஆல்கேயோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோடஸ்மியம் எரித்ரியம். ஓகேவா? ஸோ இது வந்து என்றைக்கு அதிகமாகுதோ, ஸோ அந்த பாப்புலேஷன் அதிகமாகும்போது சி ரெட் கலரில் தெரியும், அதனால தான் இது வந்து ரெட் சி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் மெடிட்டரேனியன் சி பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இன்டர் கான்டினென்டல் சி. ஓகேவா? ஆஃப்ரிக்கா, யூரோப் இந்த மாதிரி ஏரியாலாம் இதில் வந்து இதாகுது. அதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் சிவிலைசேஷனுடைய இன்குபேட்டர் அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து எங்கேருந்து எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குதுன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்லடர்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் இஸ்கெண்டர் வரைக்கும் பரவி இருக்குது. ஓகேவா? இதோட வெஸ்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து அட்லாண்டிக் ஓஷன் இருக்கும், சரியா? ஸோ அட்லாண்டிக் ஓஷன் கூட ஸ்ட்ரெயிட் ஆஃப் இந்த ஜிப்லடர்ல இது வந்து இணைக்குது. அப்புறம் நார்த் ஈஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா பிளாக் சி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குல்ல பிளாக் சி, ஸோ இந்த பிளாக் சி கூட இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் டார்டனல்ஸ் அப்படிங்கிறது வந்து இணைக்குது. ஓகேவா? அப்புறமேட்டு சி ஆஃப் மர்மஸா, ஸ்ட்ரெயிட் ஆஃப்
பாஸ்போரஸ் இதெல்லாம் வந்து பிளாக் சீ கூட மெடிட்டரேனியன் சீயே இணைக்குது அப்படின்றாங்க. அப்போ மெடிட்டரேனியன் சீ வந்து பிளாக் சி, அப்புறமா அட்லாண்டிக் ஓஷன், அப்புறம் ரெட் சி, ஓகேவா? ஸோ இது கூடலாம் பார்டர் ஷேர் பண்ணியிருக்குது, ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெட் சி கூட சூயஸ் கேனல் வழியாக பார்டர் ஷேர் பண்ணியிருக்கு, ஓகேவா? ஸோ இதான் வந்து மொத்தமான வியூ. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்ரல்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இது வழியாக தான் அட்லாண்டிக் ஓஷன் கூட, இதுக்கடுத்து அட்லாண்டிக் ஓஷன் இருக்கும், ஓகேவா? ஸோ அது கூட பார்டர் ஷேர் பண்ணியிருக்குது. அப்புறமா இங்கே பார்த்துட்டிங்கன்னா பிளாக் சி, பிளாக் சி வந்து இந்த டர்க்கியோட மேலே பிளாக் சி இருக்கும், கீழே வந்து மெடிட்டரேனியன் சி இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டர்க்கி அப்படின்னு வரும்போது பிளாக் மெடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த மெடிட்டரேனியன் சி வந்து பிளாக் சி கூட இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் பாஸ்பரஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் சாரி சி ஆஃப் மர்மரா, அப்புறமேட்டு இந்த டார்டனெல்ஸ் இது கூடலாம் வந்து இந்த வழியாக போய் பிளாக் சீல கனெக்ட் ஆகுது, ஓகேவா? அப்புறமா இது ரெட் சி கூட இந்த சூயஸ் கேனல் வழியாக கனெக்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ இதை வந்து இது பற்றினது மெடிட்டரேனியன் சி, அதோடைய பார்டரிங் கண்ட்ரிஸ் வந்து நம்ம ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அது போய் ஒன் டைம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா இதில் வந்து ஏஜென்சி பற்றி கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? இந்த சி வந்து என்னென்னா மெடிட்டரேனியன் சி இருக்குது இல்லையா, ஸோ அதோட ஒரு ஆம் அப்படின்றாங்க. இது வந்து இந்த க்ரீக் பெனின்சுலா இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் அப்புறம் இந்த இருக்குல்ல இந்த ஏஜென்சி தான், ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ஏஷியன் மைனர், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து எந்தெந்த ஸ்ட்ரைட்டெல்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் டார்டனெல்ஸ், அப்புறம் வந்து சி ஆஃப் மர்மரா, அப்புறமேட்டு போஸ்பரஸ் பிளாக் சி, இது போஸ்பரஸ் இது வழியாக பிளாக் சி கூட கனெக்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து இது இருக்கும் இந்த ஏஜென்சி, ஓகேவா? ஸோ அதான் பற்றி நம்ம இதில் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19 இம்பாக்ட்னால நிறைய பேருக்கு என்ன ஆகிருக்குதுன்னா அவங்களோட இன்கம் வந்து ரொம்ப லாஸ் ஆகிருக்குது. ஸோ ஃபுட் கன்சம்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஹங்கர் வாட்ச் ரிப்போர்ட் அனாலிசிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்கம் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ட்ராப் ஆகிருக்குதுன்னா லாக்டவுனால் நிறைய பேருக்கு, ஓகேவா? அதாவது 27% பேருக்கு எந்த ஒரு இன்கம்மே இல்லை, நிறைய பேருக்கு அதாவது 24% பேருக்கு ஆல்ரெடி இப்போ 1000 ரூபா வாங்குறாங்கன்னா இப்போ லாக்டவுனில் 500 ரூபா தான் வாங்குறாங்க. அப்புறமா சில பேர் வந்து அந்த 500 ரூபாயிலையும் 250 ரூபா தான் வாங்குறாங்க, ஓகேவா? ஸோ குவாட்டராக ரெடியூஸ் ஆனது வந்து 20 பேர், அப்புறமா கொஞ்சமாக ரெடியூஸ் ஆனது வந்து 19, ஓகேவா? 19 பேர். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் இன்கம் சேஞ்ச் ஆகலைன்னா ஒரு 6 பேருக்கு 6% பேருக்கு சேஞ்ச் ஆகலை, நிறைய பேர் வந்து அவங்களோட இன்கமே சொல்லலை, ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியில் விட்டுருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சம்வாட் லாக்டவுன் அப்படிங்கிறது எல்லாரோட இன்கம் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெடியூஸ் பை குவார்ட்டர் அப்படிங்கிறது வந்து இப்போது 1000 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா ஸோ அதில் 250 ரூபா குறைஞ்சிருக்கு, ஓகேவா? ஸோ கால்வாசி குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம், ஓகே? இந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப கம்மியானதுனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன், ஓகேவா? இப்போ நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கடையில் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வாங்கியிருப்போம்ல பொருள் அந்த 2016 to 2019 அந்த இயரை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நம்ம எந்த ஒரு எடிபிள் ஐட்டம் வாங்கினாலுமே, எடிபிள் ஆயில் வாங்கினாலும் சரி, பல்சஸ் வாங்கினாலும் சரி, அதோட அமௌண்ட்லாம் அதிகமாக இருக்குதுல்ல. நம்ம வந்து லாஸ்ட் அந்த இயர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது, லாஸ்ட் 3 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இதே சேம் ஐட்டம் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா 500 ரூபீஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இன்ஃப்ளேஷனும் அதிகமாகிடுச்சு, ஓகேவா? ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு 21 எசென்ஷியல் ஐட்டம்ஸ் எடுத்து அதோட ரீட்டெயில் ப்ரைஸ் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இது கிடச்சிது, ஓகேவா? இது வந்து இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரில் எவ்வளோ இருந்துச்சு, இந்த வருஷத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி இன்கம் வந்து இல்லை, ஓகேவா? ஸோ ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் காசுடைய பொருட்களோட விலையும் அதிகமாகிடுச்சு. அது வந்து கன்சூமர்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட்டாக நிறைய கமாடிட்டிஸ் வந்து அவங்க கன்சம்ஷன் பண்ணுறதில்ல, சில ப்ராடக்ட்லாம் வேணவே வேணாம்னு அவங்க யூஸ் பண்ணுறதில்லன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டேட்டா கிடச்சிருக்குது இல்லையா October 2020 அந்த இதை வந்து March 2020 கூட கம்பேர் பண்ணும்போது இன்கம் லெவல் இல்லை, விலையேற்றமும் அதிகமாகிடுச்சு. அதனால் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கன்சம்ஷனை கம்மி பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து 43% எக்கு மீட் எதுவுமே சாப்பிட்றதில்ல, 38% வந்து வெஜ்ஜிஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க, பல்சஸ் வந்து 29% வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்றாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் மட்டும்தான் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அதே அளவு சாப்பிட்றாங்க, மற்றபடி நிறைய பேர் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகே? ஏன்னா வந்து விலையேற்றத்தை அவங்களால தாங்க முடியலன்றாங்க, ஓகே? ஸோ அதுக்கு வந்து என்ன கன்க்ளூஷன் சொல்கிறாங்கன்னா இதுக்கு தேவையான பாலிசி ரெஸ்பான்சஸ் கண்டிப்பாக கவர்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஃபுட்டும் சரி நியூட்ரிஷனும் சரி மக்களுக்கு வந்து பாதிக்கப்படாத வகையில் நம்ம கொடுக்கணுன்றாங்க. ஏன்னா இப்போ முட்டை அப்புறமேட்டு மீட்லாம் சாப்பிடல, பல்சஸ்லாம் சாப்பிட்லன்னா அது வந்து கண்டிப்பாக நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியில் போய் விடும், அது ஒரு டிசீஸில் போய் விடும் இல்லையா? ஸோ அதுக்கு சொல்கிறாங்க, ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐஏ பற்றி பார்க்கலாம். என்ஐஏங்கிறது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, ஓகேவா? இதை என்ஐஏ ஆக்ட் 2008 கீழே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அப்புறமேட்டு ஹோல் இந்தியாவுக்கும் வந்து இது அப்ளை ஆகும், ஓகேவா? இப்போ நம்மளோட சிட்டிசன் வந்து இந்தியாவுக்கு வெளியில் வாழ்ந்தால் கூட அவருக்கும் இந்த என்ஐஏ ஆக்ட் வந்து சிட்டிசன் அப்படிங்கிற இதாக இருந்தாருன்னா அப்ளை ஆகும். அப்புறமா கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எங்கே ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த என்ஐஏ ஆக்ட் வந்து அப்ளை ஆகும், ஓகேவா? அப்புறம் அது போக ஏதாவது ஒரு பர்சன் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறாங்க, அவங்க வந்து ஷிப்பில் இருக்காங்க, ஏர்க்ராஃப்டில் எங்கே இருந்தாலும், ஓகேவா, அவங்க வந்து இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த என்ஐஏ ஆக்ட் வந்து அவங்களுக்கு அப்ளை ஆகும், ஓகேவா? ஸோ என்ஐஏங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு சென்டர்
சென்ட்ரல் கவுண்டர் டெரரிசம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. ஓகே, ஸோ வந்து டெரரிசம் அப்படிங்கும்போது ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா டெரரிஸ்ட் சம்மந்தமான அப்புறமேட்டு சில இவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும், சில ஷெட்யூல். ஓகே, ஸோ அதுக்கு கீழே உள்ள ப்ராப்ளம்ஸ் அதை அஃபென்சஸ் எல்லாம் இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமிக் எனர்ஜி லா, அப்புறமேட்டு அன்லாஃபுல் எனர்ஜி லா, ஆன்டி ஹிஜாக்கிங் லா. ஓகே, இந்த மாதிரி நிறையா லாஸ் வந்து இதுக்கு இந்த ஃபுல் லாஸ்க்கு கீழே வர எல்லா அஃபென்ஸையும் இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்புறமா இது பார்த்துட்டிங்கன்னா இது யார் வந்து இவங்கள ஓவராக பார்ப்பாங்க, சூப்பரிண்டெண்டன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு ரெக்யூஸ் பண்ணி இந்த கேஸை நீங்கள் என்ஐஏக்கு மாற்றுங்க அப்படின்னு வந்து ஸ்டேட் வந்து சென்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ என்ஐஏ உடைய சுப்ரீம் அத்தாரிட்டி யார் வந்து அதை ஓவர் சாரி சூப்பரிண்டெண்டன்ஸ் பண்ணுவானா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகேவா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதுக்கான இஷ்யூஸ் டேரக்ஷன்ஸ் வந்து இஷ்யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஓகே, அது வந்து என்ஐஏ பற்றின ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்எஸ்ஜி பார்க்கலாம், இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. 1984 யூனியன் கேபினட் என்ன டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னா ஓகே நம்மளுக்காக ஒரு டெரரிசம்ங்கிறத கவுண்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அதுக்கப்புறமேட்டு என்எஸ்ஜி அப்படிங்கிறது 1986 தான் வந்திருக்கும். ஓகேவா, அது வந்து என்எஸ்ஜி ஆக்ட் 1986 கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ என்எஸ்ஜியும் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஓகேவா, அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது எதை பேஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்பெஷல் ஏர் சர்வீஸ் ஆஃப் யூகே தென் ஜிஎஸ்ஜி 9 ஆஃப் ஜெர்மனி. ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம பார்த்து தான் நம்ம இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் ரெண்டு காம்ப்ளிமெண்டரி எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப், இதில் வந்து ஆர்மி பர்சனல்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஸ்பெஷல் ரேஞ்சர் குரூப், இதில் வந்து சிஏபிஎஃப் அதுக்கப்புறமேட்டு ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸ் இவங்கெல்லாம் வந்து இதில் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அதில் வந்து ரெண்டு இது இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது காலேஜ் எக்ஸாமும் சிஏ எக்ஸாமும் ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக சிஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணணும் இருக்காங்க. ஸோ அந்த ஐசிஏஐ பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆக்ட் மூலமாக. ஓகேவா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆக்ட் 1949 அப்படிங்கிறது மூலமாக இது வந்து ஒரு ப்ரீமியர் அக்கௌண்டிங் பாடி. ஓகேவா, ஸோ வந்து அக்கௌண்டிங் அப்படின்னு வரும்போது கண்ட்ரியில் எல்லாத்தையும் வந்து இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அக்கௌண்டிங் வந்து ப்ரொஃபஷனை ரெகுலேட் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து யாரோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ வந்து இது வந்து எதுக்கு கீழே இருக்குது அக்கௌண்டிங் அப்படிங்கிறது, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். ஓகேவா, வேர்ல்டு லெவலில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் பாடி ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இதெல்லாம் செகண்ட் லார்ஜஸ்ட் பாடி இருக்குது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும். இதோட மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இதில் எந்த ப்ரொவிஷன்ஸ் படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆக்ட் 1949 படியும், அப்புறமா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ரெகுலேஷன் ஆஃப் 1988 படியும். ஓகேவா, ஸோ இதில் வந்து கவுன்சில்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் அண்ட் நான் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஓகேவா, இந்த ஆக்டுக்கு கீழே வந்து ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதில் வந்து 40 மெம்பர்ஸ் இருக்காங்க, 32 பேர் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. யாருன்னா அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் அவங்க தான் எலெக்ட் பண்ணுவாங்க, மிச்சம் 8 பேர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்புறம் இந்த நாமினிஸ் இருக்கிறாங்களே ஸோ இவங்க வந்து ஜென்ரலி யாராக இருப்பாங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா இந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, செபி, இல்லைனா மினிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், ஃபினான்ஸ், இதை ரெப்ரசென்ட் பண்ணுறவங்கள தான் அதில் இருப்பாங்க. ஓகேவா, அப்புறம் இவங்களுடைய ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எத்திக்கல், தென் வந்து எக்ஸாமினேஷன், எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ், டெக்னிக்கல், இதெல்லாம் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் அப்படின்னா ஸோ அதில் இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து இவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே, தென் இவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனை இவங்க ரெகுலேட் பண்ணுறாங்க. அப்புறமா ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் வந்து மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, அதை கண்டினியூ பண்ணுறாங்க. எஜுகேஷன், எக்ஸாமினேஷன் அதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். அப்புறமா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கோர்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கும்போது சில ஃபார்முலாஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்குறாங்க, தென் ஆடிட்டிங் வரும்போது அதுக்கு வந்து ப்ரொசீஜர் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க, அப்புறமா மானிட்டரிங் பண்ணுறாங்க. ஓகேவா, தென் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸையும் அதை ஸ்டாண்டர்டாக இருக்கணுங்கிறத என்ஷோர் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் வந்து டிசிப்ளினரி கொடுக்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ரிவ்யூ கொடுக்குறாங்க, இன்புட் கொடுக்குறாங்க, ஒரு பாலிசி மேட்டர்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கான இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அது போக ஃபங்க்ஷனல் பார்த்துட்டிங்கன்னா எஜுகேஷனல், ரெகுலேட்டரி, டிசிப்ளினரி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இவங்க பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இவங்களுடைய மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரி எத்திக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கோடும் இவங்க ஃபார்முலேட் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களுடைய ஒர்க். ஓகேவா, ஸோ அதில் நம்ம என்ன பார்த்தோம்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அவங்களுடைய இது பற்றி பார்த்தோம். ஓகேவா, ஓகே, எனக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நியூஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே.